Hi friends, நேத்து நம்ம வீடியோல டே 3 கவுன்சிலிங் முடிஞ்சவனே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம டே 4 கவுன்சிலிங்கான அப்டேட்டும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு குட்டி விஷயம் வந்து சொல்லிடுறேன். இ பாக்ஸ் பாத்தீங்கன்னா வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் எஜுடெக் பிளாட்ஃபார்மா இருக்காங்க. ஸோ இவங்க வந்து 1200க்கும் மேல கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நீட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண வச்சிருக்காங்க. அதுல 400 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எம்பிபிஎஸ் சீட்ஸ்க்கு வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட் கூட கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காண்டி இவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே கம்மியா, ஈஸியா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிற அளவுக்கு அவ்வளோ கம்மியான ஃபீஸ் தான் வந்து வாங்குறாங்க. ஸோ இவங்க நீட் கோச்சிங் மட்டும் இல்லாம கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ட்ரைனிங் வந்து ஆன்லைன்ல கண்டக்ட் பண்றாங்க. ஸோ நீங்க இந்த கோச்சிங்ல சேர்ந்து படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இவங்களோட டீடைல்ஸை என்னோட வீடியோக்கில் கொடுத்துருக்கேன். இதை யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணி படிச்சு உங்களோட மருத்துவ கனவை நினைவாக்கிக்கலாம். ஓசி கேட்டகரிக்கு கவர்மெண்ட் காலேஜில் எல்லா சீட்ஸும் ஃபில் ஆயிடுச்சுங்க. பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 228 சீட்ஸ் வந்து இருக்கு. ஸோ நேற்று வந்து என்ன ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1122 கம்யூனிட்டி ரேங்க்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் கம்யூனிட்டி ரேங்க் பிசிக்கு 1350, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வந்து 564. ஸோ நெக்ஸ்ட் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 74 சீட்ஸ் இருக்கு இன்னும் ரிமைனிங்கு. நேற்று வந்து என்ன கம்யூனிட்டி ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 58. ஸோ எக்ஸ்பெக்டட் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 132, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வந்து 535. நெக்ஸ்ட் வந்து எம்பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இன்னும் 421 சீட்ஸ் இருக்கு. நேற்று என்ன ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 279. ஸோ எக்ஸ்பெக்டட் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 700, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வந்து 531. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி கேட்டகரி. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரிமைனிங் இன்னும் 393 சீட்ஸ் இருக்கு. நேற்று கம்யூனிட்டி ரேங்க்ல எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40 ரேங்க்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 433, எக்ஸ்பெக்டட் மார்க் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வந்து 458. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கேட்டகரி. எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரிமைனிங் சீட்ஸ் 79 இருக்கு. நேற்று வந்து கம்யூனிட்டி ரேங்க்ல க்ளோஸ் ஆனது வந்து 3 ரேங்க்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 82, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வந்து 391. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரி. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரிமைனிங் 27 சீட்ஸ் வந்து இருக்கு. எக்ஸ்பெக்டட் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 27, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வந்து 356. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொன்ன கட் ஆஃப் படி நாங்கள் சொன்ன கட் ஆஃப்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதே மாதிரி 5-10 மார்க் முன்ன பின்ன இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் லக் இருந்தால் கவர்மெண்ட் காலேஜஸில் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே சீட் கிடைச்சா கூட ப்ரைவேட் காலேஜஸில் உள்ள கவர்மெண்ட் கோட்டாவை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அப்படி இல்லாட்டி டென்டல் காலேஜை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் வேரி ஆகும்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பார்டரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி நாளைக்கான கவுன்சிலிங் அப்டேட்டை நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.